நண்பர்களே, இந்த நிதிநிலை அறிக்கையானது நாட்டின் நகரமயமாக்கல் தொடர்பான சவால்களை நேரடியாக எதிர்கொள்ளும். நவ நடுத்தர வகுப்பினர் மற்றும் நடுத்தர வர்க்கத்தினர் அதிக எண்ணிக்கையில் வசிக்கும் நமது நகரங்கள் நாட்டின் வளர்ச்சிக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்குகின்றன. வணிகம், விளையாட்டாக இருக்கட்டும், இசையாக இருக்கட்டும், ஸ்டார்ட் அப்புகள், எந்த துறையாக இருந்தாலும் டயர் டூ மற்றும் டயர் த்ரீ நகரங்களின் திறமை இன்று வெளிப்படுகிறது. பாபா சாஹேப் அம்பேத்கர் நகரமயமாக்கலுக்கும் நகரங்களில் உள்கட்டமைப்பில் கவனம் செலுத்துவதற்கும் சிறந்த ஆதரவாளராக இருந்தார். கடந்த 7 ஆண்டுகளில் நாட்டின் நகரங்களை நவீனமயமாக்குவதற்கு நாங்கள் கொடுத்த முக்கியத்துவத்திற்கு இந்த நிதிநிலை அறிக்கையில் புதிய பரிமாணம் கொடுக்கப்பட்டுள்ளது. இது நகர திட்டமிடலை மீண்டும் கற்பனை செய்கிறது மற்றும் காலாவதியான நகர்ப்புற துணை சட்டங்களை சீர்திருத்த மாநிலங்களை இது ஊக்குவிக்கின்றன. நகரங்களின் மாசுபாடு குறித்த அரசாங்கத்தின் உணர்திறன் இந்த நிதிநிலை அறிக்கையில் பிரதிபலிக்கிறது. இதற்காக நகரங்களில் சுத்தமான மற்றும் வசதியான வெகுஜன போக்குவரத்து அமைப்புகளை ஆதரிப்பதில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. சுத்தமான தொழில்நுட்பம், சிறப்பு இயக்க மண்டலங்கள் மற்றும் பேட்டரி மாற்றும் கொள்கை ஆகியவை பசுமை போக்குவரத்தை துரிதப்படுத்தும். அடுத்த தலைமுறை நகர திட்டமிடுபவர்களை நிர்மாணிப்பதற்காகவும் இந்த பட்ஜெட்டில் சிறப்பு ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டுள்ளன. சிறந்த வீடுகள், சிறந்த சாலைகள், சிறந்த மக்கள் போக்குவரத்து அமைப்பு, சிறந்த பள்ளிகள் ஆகியவை நகரங்களில் வாழ்வதை இது எளிதாக்குகிறது.